ஹாய், திஸ் இஸ் விஜய், வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். யாருக்காக அப்படின்னா, மிடில் கிளாஸை விட்டு வெளியே வரணும், அதாவது இந்த நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த லோயர் மிடில் கிளாஸுக்கும் அப்பர் மிடில் கிளாஸுக்கு இடையில் ஒரு கிளாஸ் இருக்குல்ல, சென்னையிலலாம் பார்த்து சென்னை மாதிரி சிட்டியில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த கிளாஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இதிலேருந்து வெளியே வரணும். மார்க்கெட்டிங் தன்மையை புரிஞ்சுக்கிறோம், ரிஸ்க்கையும் புரிஞ்சுக்கிறோம், ஸ்டாக் மார்க்கெட் இப்படி தான் இருக்குன்றது புரிஞ்சுக்கிறோம் அப்படி தெரிஞ்சு மார்க்கெட்டுக்கு வர விரும்பினாங்கன்னா, அவங்களுக்காக ஒரு 10,000 ரூபாய் ஒரு 10K லெவலில் கேபிட்டல் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து வச்சு பெரிய அளவில் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அந்த ஸ்டாக் ஆப்ஷனில் லைவ் மார்க்கெட்டில் அந்த என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸு ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் ட்ரேடிங் டிப்ஸும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சியை வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லேருந்து பெரிய அளவில் போகிறதுக்கான ஆரம்பமாக வச்சுக்கலாம். ஸோ இதில் நான் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப கம்மி, 10K 10,000 ரூபாய் போதுமானது. ரெண்டாவது ஹைலைட் வந்து இதில் லாஜிக்கலாக லாஸ் வராது அப்படிங்கிறது தான். அது எப்படி லாஜிக்கலாக லாஸ் வராமல் இருக்கு, லாஸே வராமல் ட்ரேடிங்காக அப்போ யார் எல்லாருமே சம்பாதிச்சுட்டு போகலாமே அப்படின்னு நினைப்பாங்க, அப்படி கிடையாது. என்னென்னா ஒரு ட்ரேடிங் பண்ண போனாங்க அப்படின்னா ஒரு பை பண்ணுறது, செல் பண்ணுறது, தென் ஸ்டாப் லாஸ் போட்டு ஸ்டாப் லாஸே பார்த்துட்டு உட்காந்துருக்குறது, ஸ்டாப் லாஸ் ட்ரிகரான ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சுன்னு போயிடுறது, அப்படி இல்லாமல் பண்ணக்கூடிய ட்ரேடிங்கை மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது அப்படி போய் உள்ளே விழுவாமல் மார்க்கெட்டை கவனித்து பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு மொமெண்டம் வரும்போது, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு ஸ்பர்ட் வரும்போது ஹிட் அண்ட் ரன் மாதிரி ஒரு ட்ரேடிங் பண்ணுறது, அதில் வந்து லோ ப்ரைஸில் போய் நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணுறது, அங்கே ரிஸ்க் மினிமைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சேஃபான ட்ரேடிங் மெத்தட் எம்ப்ளாய் பண்ணுறது, அப்படி பண்ணிட்டோம்னா இதில் லாஸ் லாஜிக்கலாக வராது. அப்போ ஒருவேளை மார்க்கெட் எகென்ஸ்டாக போயிடுச்சு, திடீர்னு மார்க்கெட்டே மாறி புரட்டி போட்ட மாதிரி போயிடுச்சு, ஸ்டாக் வேறு மாதிரி போயிடுச்சுன்னா அப்போ எவ்வளோ லாஸ் வரும் அப்படின்னு கேட்டால், அப்போ கூட கையை கடிக்கிற அளவுக்கு கூட லாஸ் வராது, ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்குங்கிறது இதில் ரெண்டாவது ஹைலைட். மூணாவது ஹைலைட் என்ன அப்படின்னா, ஒரு தடவை இந்த சூப்பர் ஃபேன்ஸில் வந்தவங்க ப்ராஃபிட் பார்க்காமல் வெளியே போகவே முடியாது. ஏன்னா ரீசெண்டாக வந்து இந்த ITC 270 கால் ஆப்ஷனில் இன்ட்ராடேலே வந்து 10-15 நிமிஷத்தில் வந்து போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே டபுளாக இருக்குது. அண்டு நவம்பர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2Kங்கிறது வந்து 20K 10 மடங்காக இருக்குது. தென் அதே நவம்பர் மாதம் வந்து 2Kங்கிறது 80K 40 மடங்காக இருக்குது. இதுவெல்லாம் டெய்லி வராது, அப்பப்போ எப்போயாவது வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் பார்க்கறதுனால என்னமோ தெரியல, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களாவே ரென்யூ பண்ணிடுறாங்க. சில பேர்லாம் வந்து போன மாதம் அதுக்கு முத மாதம் அதுக்கு முத மாதம் சூப்பர் ஃபேன்ஸில் இருந்தவங்களாம் ரொம்ப ஆர்வமாக திரும்பி வந்து சேர்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. இது மூணாவது ஹைலைட். இன்னும் சில பேர்லாம் வந்து சூப்பர் ஃபேன்ஸ் நல்லா தான் இருக்குது, பட் பெரிய லெவல் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு அந்த புல் ஸ்ட்ரீட் காசினோ ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய லெவல் முயற்சி தொடர்றாங்க. ரைட், அது போகட்டும். இப்போ இந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி, இது வந்து 7,999 பெர் மந்த்து. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை இந்த கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம். உடனே ஜாயின் பண்ணணும்னு கேட்டால் உடனே ஜாயின் பண்ண தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து நம்ம பண்ணக்கூடியதே ஒரு ஹிட் அண்ட் ரன் ட்ரேடிங், ஒரு மொமெண்டம் ட்ரேடிங். அந்த மொமெண்டம் வரும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது, உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அப்போ ஒரு புதையல் மாதிரி ஒரு வாய்ப்பு, ஒரு மேஜிக்கல் ஒண்டர்ஸு திடீர்னு மார்க்கெட்டில் வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் தான் அதை நம்ம அவைல் பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். ஸோ அதனால் வந்து உடனே ஜாயின் பண்ணது பெஸ்ட்டு. சப்போஸ் ஒரு ஹாலிடேயாக இருக்க அன்றைக்கி ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டால், நிச்சயமாக ஹாலிடேயில் ஜாயின் பண்ணலாம், அன்றைக்கி டேட் உங்களுக்கு சேராது. என்றைக்கு நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே வருதோ அதிலிருந்து 30 கேலண்டர் டேஸ் வந்து சர்வீஸ் பீரியட் வரும். சப்போஸ் ஒரு ஒர்க்கிங் டேல மார்னிங் ஜாயின் பண்ணிங்கன்னா அன்னையிலேருந்து 30 கேலண்டர் டேஸ் வரும். அப்படி இல்லாமல் ஒரு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு அன்றைக்கி டிப்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே இமீடியட் டேலேருந்து 30 கேலண்டர் டேஸ் வந்து கவர் ஆகும். ஸோ உடனே இந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த புல் ஸ்ட்ரீட் கேஸின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் பொறுத்த வரைக்கும் இது யாருக்காகனா 1 லாக் ரூபீஸ் கேபிட்டல் இருக்குது, 1 இயர் பீரியட் ட்ராவல் பண்ண முடியும், ரொம்ப பொறுமையாக செலக்டிவாக ஸ்டாக் ஆப்ஷனில் பொசிஷனல் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக, மார்க்கெட் அனுமதிக்கும் போது மட்டுமே, அதாவது மார்க்கெட் அனுமதிக்கும் போதெல்லாம் அந்த டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் வருவதற்கான சாத்தியக்கூறு அங்கே நிறைய இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் எழுதிங்க அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் காசின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில் வேணும்னா அந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் வீடியோவில் காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லை லோ லெவலில் பண்ணால் போதும், ரொம்ப 10K அளவிலான பட்ஜெட் தான் இருக்குது, சின்ன சின்ன லெவலில் பண்ணால் போதும் நினைக்கிறவங்க, நீங்கள் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டராக இருந்தால், நான் சொல்லக்கூடிய அந்த மிடில் கிளாஸ் அதில் இருந்தால், இந்த சூப்பர் ஃபேன் ஆப்ஷனை பயன்படுத்திக்கங்க. சூப்பர் ஃபேன் ஆப்ஷனும் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் தான். ஸோ மறந்துடாதீங்க, சூப்பர் ஃபேன் ஆப்ஷனுங்கிறது ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திக்கங்க. தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.